ஹலோ மை ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என் டே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ தான் நான் வந்து ஒரு 12 மணிக்கு மத்தியானம் ஆயிடுச்சு தலை குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு. சரி, இதுக்கப்புறம் என் டே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம போய் இப்போது ஷெட்யூல் ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்பவும் போல் நான் காலையில் எழுந்தோடனே என்னோடய ஷெட்யூல் எழுதிட்டு தான் நான் குளிக்கவே போனேன். ஸோ இப்போ என்னோடய ஷெட்யூல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து May 31st. இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா, ஒரு ஷார்ட் வீடியோவோட எடிட் இருந்தது. ரெண்டு எடிட் இருந்தது, ரெண்டு அப்லோட்ஸ் இருந்தது. ஸோ அதை நான் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக வந்து மெயின் வீடியோவோட எடிட் இருந்தது, அப்புறம் வாய்ஸ் ஓவர் இருந்துச்சு. சரி, அது ஒரு மத்தியானம் 3 மணிக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா இப்போயே 12 மணி ஆயிடுச்சு. அடுத்து ஷார்ட் வீடியோவில் எடிட் பண்ணிட்டு சாப்பிட்டு வரதுக்கே 3 ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நீ குக்கீஸ் பண்ணி காட்டலான் இருக்கேன் உங்களுக்கு. அப்புறம் ஸ்கின் கேர் ஒன்று பண்ணலான் இருக்கேன், ஒன்று மாஸ்க் இல்லை ஷீட் மாஸ்க் ஏதாவது போட்டு காட்டலான் இருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நைட்டில் ஒரு குக் பண்ணலாம் சரி சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு ஒரு பிளானு. சரி, இதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வழக்கம் போல் நமக்கு ஜூஸ் வந்தாச்சு இன்றைக்கி. பட் இன்றைக்கி வந்து கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க, நான் இன்றைக்கி கிரேப் ஜூஸ், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் நான் அதை எடுத்துப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கிரேப்ஸ் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். சரி, அது குடிச்சு முடிச்சுட்டா தெம்பாக வேலையை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு. எப்போவுமே ஜூஸ் குடித்தா தான் ஒரு தெம்பு வரும், ஏன்னா அது ஒரு பாசிட்டிவிட்டி மாதிரி. சரி, ஹெல்த்தியாக ஒன்று உடம்புக்குலாம் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. சரி, அதுக்கப்புறமா நான் ஷார்ட் வீடியோஸ் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு, ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் கிட்ட போச்சு, ஒரு 2 வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு. அப்போமா எனக்கு ரொம்ப தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரில. ரொம்ப பேக் பெயின் எடுத்துருச்சு, ஏன்னா வ்ளாக் எடுத்துகிட்டு நான் பண்ணுறேனால நான் உட்காந்தே பண்ணிகிட்ருக்கேனா. ஸோ 1.5 ஹவர்ஸ் எடிட்டையும் நான் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு ரொம்ப பெயின் எடுத்து ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ அதனால் எப்படா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அன்னையமாக நான் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுதான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் முடிச்சு ரெண்டையும் அப்லோட் பண்ணோடனே ஒரு டிக் போட்டாச்சு எப்போதும் போல். சரி, இப்போ நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி சரி வெண்டைக்காய் இருந்தது, வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிட்டு தொட்டுக்கலாம் அப்படின்னு. வெண்டைக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுன்னா, குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டேன், அதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா உப்பும் மிளகாத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் பெப்பர் கூட போடுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறமா மத்தியானத்துக்கு எங்கள் வீட்டில் கம்மங்கூழ் வச்சுருந்தாங்க, நான் காலையிலே கம்மங்கூழ் குடிச்சிட்டேன். சரி, அதனால் மத்தியானமும் எனக்கு ஃபில்லிங்காக வேணும் அப்படிங்கிறதுனால சாப்பாடு போட்டு நான் ஒன்றுமே பண்ணலை அவங்க தொட்டுக்க. அதனால் நான் இட்லி பொடி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இட்லி பொடி போட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, சிப்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு மெயின் வீடியோக்கு உட்காந்துட்டேன். நடுவுலேயே ஒரு குட்டி தூக்கம் போட்டு சாப்பிட்டு வந்துட்டு ஒரு 1/2 ஹவர் போல். சரி, மெயின் வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு, சாரி மெயின் வீடியோ எடிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா என் வ்ளாக், என் டெய்லி ரொட்டீனே இப்படி தான் போகும். ஒன்று எடிட் பண்ணுறதா இருக்கும், இல்லை போஸ்ட் பண்ணுறதா இருக்கும், இப்படி தான் போகும். ஸோ நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எல்லாத்துலேயுமே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நடுவில் ஷார்ட் வீடியோஸ் கூட அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது லீவ் இப்படி தான் போயிட்டுருக்கு எனக்கு. நான் வ்ளாக் எடுக்கிற அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி காட்டணும், இல்லை ஏதாவது வரைஞ்சி காட்டணும், இல்லை ஸ்கின் கேர் காட்டணும் அப்படிங்கும்போது மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்படியே போகக்கூடாதுல, ஏதாவது நீங்கள் என் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாவது அதில் ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும், சும்மா டைம் வேஸ்ட்டுக்காகலாம் பார்க்கக்கூடாது. சரி, அதுக்காக உங்களுக்கு ஏதாவது போகணுமே, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏதாவது செஞ்சு காட்டுவேன். ஸோ ஒரு வழியாக ஒரு பெரிய எடிட் ஒன்று முடிச்சிட்டேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் இருக்குது, அது நான் அப்புறமே நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. சரி, இப்போ அடுத்து நம்ம குக்கீஸ் பண்ண போயிடலாம். நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாக்கோ சிப் பட்டர் குக்கீஸ் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து நான் சாக்கோ சிப், மைதா மாவு, அதுக்கப்புறம் பட்டரு, அப்புறம் சுகரு, அப்புறம் ப்ரௌன் சுகர் எல்லாம் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் ஏன் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை தேவைப்படும், நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பட்டரை போட்டேன். பட்டர் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிட்டு நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த பேப்பரில் இருக்க பட்டரையும் நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துட்டேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதில் நான் 1 கப் சுகரு, அதுக்கப்புறமா 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட 1¾ கப் தேவைப்பட்டுச்சு மைதா மாவு. ஸோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு கிளற தான் நான் வந்து இது நிறைய தடவை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறனால நான் மெஷர்மெண்ட்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அந்த பக்குவம் வந்துருக்கு வர வரைக்கும் நான் மைதா மாவு போடுவேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 1¾ கப் வரும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் 1¼ கப் கிட்டே நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து நான் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சாக்கோ சிப் போட்டேன். சாக்கோ சிப் வந்து உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 முட்டை ஆட் பண்ணி நீங்கள் அதை பிசைய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நான் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1 உருண்டை பிடிச்சி அதை லைட்டாக தட்டி 1 பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சிட்டேன். அதில் வந்து இதை நான் வந்து பெரிய சைஸாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு 2-3 தடவை போட்டு பேக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லை. ஸோ நான் 2 தடவையிலே முடிக்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக இது பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ அவனை 1-15 மினிட்ஸ் போல் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு இதை 1-15 மினிட்ஸ் நான் பேக் பண்ணேன். கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் நல்லா பேக் ஆகிட்டு சூப்பராக வந்துச்சு. எப்போவுமே குக்கீஸ் வந்து அவனை விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆற விட்டதுக்கப்புறமேட்டு தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். இப்போ நான் 2nd பேட்ச் உள்ளே வச்சிட்டேன். ஸோ அதுவும் பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பராக வந்துச்சு எப்பவும் போலவே. இது நான் கிட்டத்தட்ட நிறையா தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் அடிக்கடி சாப்பிட்ற ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் செம்மையாக வந்தது, கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது 1-2 நாள் கூட எங்கள் வீட்டில் இருக்காதுங்க. நான் இப்போ 2 பேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் டப் 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 டப்புன்னு சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா சைட் பை சைட் நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஸோ அவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. சரின்ட்டு நல்லா சில்லு சில்லுன்னு முலாம்பழம் ஜூஸ் பால் ஊற்றி நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்தது வந்து அந்த அவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்ததுல அதனால் ரொம்ப ஸ்வெட் ஆகிடுச்சு. சரி நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். சரி 2-3 நாள் ஆச்சு ஸ்கின் கேர் பண்ணி, அதனால் இன்றைக்கி ஷெட்யூலில் வேறு போட்டேன்னா சரி ஒரு ஸ்கின் கேர் உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேக் நான் யூஸ் பண்ணேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் வீட்லேயே ரெடி பண்ணது. ஒரு கிட்டத்தட்ட நான் 17 ஐட்டம்ஸ் 17 ஹெர்பலான பவுடர் வந்து நான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன பவுடர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இதில் டர்மரிக், அப்புறம் வந்து நிறைய நான் வந்து பாசிப்பயிறு, சாண்டல்வுட்டு, ஹைபிஸ்கஸ், அப்புறம் ஆலோவேரா, இது மாதிரி கருவேப்பிலை, இந்த மாதிரி நிறையா 17 நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச 17 பவுடர் கலந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதான் நான் எப்போவுமே என் ஸ்கின்னுக்கு போடேன். அப்படி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கேர்ள்ஸ் வந்து டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க, பாய்ஸ் இல்லை டர்மரிக் ஆட் பண்ண வேணாம். இது நான் எப்போவுமே ஹனி யூஸ் பண்ணி தான் பேக் போடுவேன். உங்களுக்கு என்ன கர்டு, லெமனு, டொமேட்டோ ஜூஸ், இல்லை குக்கும்பர் ஜூஸ், இல்லை ஆலோவேரா, அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு உங்கள் கைதாங்க. ப்ரஷ்ஷு அது ஏன்னா ஹனி ஆட் பண்ணியிருக்கனால ப்ரஷ்ஷு செட் ஆகாது. ஸோ நான் கையிலே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பேக் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டேன் அப்படியே ரிமூவ் பண்ணிடுது. ஸோ நான் வீக்லி ட்வைஸ் இதை நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுவேன் எப்படியாவது. ஸோ சைட் பை சைடு வந்து அப்படியே எங்கள் வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படி காய வச்சிட்டேன்னா 1-15 மினிட்ஸ் போல் விட்டுருங்க. அதான் தேனுங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், காய வைக்க ரொம்ப நேரம் ஆகும். 1-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஏதாவது டிவி பார்த்துட்டு அப்படி உட்காந்துருந்தேன். சரி ஒரு வழியாக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, லைட்டாக காஞ்சிடுச்சு, சரி நான் போய் கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த விதமான ஃபேஸ் வாஷ் இல்லை சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம போட்டிருக்க ஹெர்பல் பவுடர், ஸோ அதுவே போதும். அதுக்கப்புறம் எப்போவுமே டவல் ட்ரை பண்ணும்போது இது மாதிரி ஒத்தி ஒத்தி தான் எடுக்கணும். ஸோ இழுத்திங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து விங்கிள்ஸ் வந்துடும். ஸோ எப்பவும் போல் என்னோடய ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருந்தது. எந்த விதமான பிம்பிள், பிளாக் மாஸ் எது இருந்தாலும் அது எடுத்துரும். வீக்லி ட்வைஸ் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ போடுறேன் அது என்னென்ன பவுடர்னு சொல்லிட்டு.
ஸோ பேக் போட்டு முடித்தோடனே நான் வந்து ஷீட் மாஸ்க் வந்துட்டேன். ஷீட் மாஸ்க் போடாதவங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. இதில் என்ன ஃபன் பார்ட் அப்படின்னா, எனக்கு காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது ஷீட் மாஸ்க் எப்போவுமே பெருசாகிடும் கீழே. ஸோ அதை மடித்து முடித்து நான் வச்சு தான் போடுவேன். என் மூஞ்சியோட பெருசாக இருக்கும் அது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரீட் மாஸ்க்குங்க. நான் வந்து ஃபேஸ் ஷாப்புன்னு நினைக்கிறேன், ஃபேஸ் ஷாப்பா இல்லை குட் வைப்ஸான்னு தெரில, ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படிங்கும் போது முந்தின நாள் நைட் கூட நீங்கள் இதை போட்டுட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூட தேவையில்லை. இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் நார்மலாக விட்டுடலாம். பாருங்கள் என் ஸ்கின்ல எவ்வளோ ஒரு ஷைனிங் அண்ட் க்ளோ இருந்தது. நான் இதை முடிஞ்ச அளவுக்கு நான் இது வந்து பேக் போட்டதுக்கு அப்புறமேட்டு நான் இந்த ஷீட் மாஸ்க் எப்போவுமே போட்டுருவேன். வீக்லி ட்வைஸாக போட்டுருவேன், இல்லை ஒவ்வொரு நாள் டைம் இல்லைனா வீக்லி ஒன்ஸாவது போட்டுருவேன். நான் ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குங்க, உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ இது நான் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி இதை நான் சொல்கிறேன், ட்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பேக்கெட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா சீரம்ஸ் அதெல்லாம் எடுத்து நீங்கள் இது மாதிரி டேப் பண்ணுங்கள், மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 2-3 minutes போல் மசாஜ் பண்ணி அதை விட்டுருங்க அப்படியே. ஸோ அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்து நான் நைட்டுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே பொழப்பாக இருக்குது, செய்ய வேண்டிய சாப்பிட வேண்டிய, செய்ய வேண்டிய சாப்பிட வேண்டியன்னு. அது இப்போ விலாக் எடுக்கிறனால நிறையா செய்கிறேன்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா போகுது. எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நான் வந்து இட்லி சில்லி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இட்லி செஞ்சுருந்தாங்க. சரி, நமக்கு அப்படியே சாப்பிட்டாகாது எதுவுமே, அதனால் இட்லி சில்லி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் குட்டி குட்டியாக இட்லியை கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதில் நான் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கப்புறமா சில்லி, க்ரீன் சில்லி, கார்லிக்கு அதெல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ நைட்டு டின்னர் என்னோடது இட்லி சில்லி. என்னோடய சின்ன வயசுலேருந்தே ஃபேவரெட்டு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேவரெட். நான் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க நிறையா, அது ரொம்ப. ஸோ கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க வாங்கி வாங்கி. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி அண்டே, இப்படி தான் போச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் என்னோடய விலாகுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரியே என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோலேருந்து நான் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறேன். அதாவது என் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களோட ஒரு 2 or 3 பேரை நான் வந்து சூஸ் பண்ணி அவங்களோட கமெண்ட்ஸ் வாசிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரிதன்யா அண்ட் ராணியா. ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய ஹாய். ரெண்டு பேருமே வந்து என் பேரை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு என்னோடய ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு சப்ஸ்கிரைபர். அதுவும் ரிதன்யாலாம் நான் வீடியோ போட்டாலே எங்கேருந்து தான் வருவாலோ தெரில, ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுன்னு வந்துடுவா. ஸோ ரெண்டு பேருக்குமே பெரிய ஹாய். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து 12ஆம் தேதி போல் ஒரு Q&A வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராமில் நான் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. இதில் வந்து நான் கேட்டிருப்பேன். ஸோ நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. நான் இன்னொரு 2 நாளில் Q&A வீடியோ ஷூட் எடுத்துருவேன். ஸோ அதுக்குள்ளார எனக்கு வந்து க்வெஸ்சன் கேட்கணும் அப்படிங்கிறவங்க ஒன்று கமெண்ட் செக்ஷனில் இல்லை இன்ஸ்டாகிராமில் கேட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு எப்பவும் போய் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளோட ஃபேமிலியில் ஒன்றா இருங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நெருங்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருக்கும் பாய்.